இந்த உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம். எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வு முடிவை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் உயர்கல்விக் கழகங்களில் வழங்கப்படும் வாய்ப்புகளை தற்சமயம் அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பர். அரசாங்க உயர்கல்விக் கூடங்களில் மாணவர்களுக்கு காத்திருக்கும் வாய்ப்புகளையும் அதற்கான விண்ணப்ப முறையையும் அலசுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகளை பெற்ற மாணவர்களுக்கென அரசாங்க உயர்கல்விக் கூடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வாய்ப்புகளையும் அவற்றை விண்ணப்பம் செய்யும் முறையையும் விளக்குகிறார் கஸ்தூரி. இந்த எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக எங்கெங்க போலான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எஸ்டிபிஎம், அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, அதுக்கப்புறம் டிவெட் இன்ஸ்டிடியூஷன் கீழே வந்து ஐகேபிஎன், ஐஎல்பி, ஜேஎம்டிஐ, அதுக்கப்புறம் காலேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல தரப்பட்ட கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படுது. இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் மாணவர்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முக்கியமாக அவங்க வந்து விண்ணப்ப பாரங்களை பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த யூபியூ ஆன்லைன் சிஸ்டம் அவங்க போயிட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி பிஎஸ்என் பின் நம்பர் முக்கியமாக வாங்கணும். பிஎஸ்என் பின் நம்பர் வாங்கிட்ட அப்புறம் மாணவர்கள் முதல்ல வந்து அந்த யூபியூ ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு கீழே நிறைய தகவல்கள் அவங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி படித்து பார்க்கலாம். யூபியூ அகப்பக்கத்துக்கு போயிட்ட அப்புறம் பெருமோகனன் பாரு செய்யணும். அது போயிட்ட அப்புறம் டஃப்டார் அக்கௌண்ட் பாரு அப்படிங்கிற விசையை அழுத்தணும். இதை அழுத்திட்ட அப்புறம் உங்களோட தகவல்கள் எல்லாத்தையுமே சரியாக முறையாக ஃபில்லப் பண்ணிட்டு முடிச்சுட்ட அப்புறம் நீங்கள் வந்து ஒன்னொன்றுத்தையும் சிம்பன் டன்ஸ் துருசியாக பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னே கடைசியாக சா டன் ஹந்தார் கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ததற்கான ஒரு ப்ரூஃப். ஸோ இது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று PDF ஃபைலில் சேவ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா பிரிண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வச்சுக்கலாம். 15 மார்ச் முதல் மாணவர்களின் தேர்ச்சி முடிவுக்கு ஏற்ற துறையையே அவர்கள் யூபியூ அகப்பக்கத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு முன்னர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கிய தகவல்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். விண்ணப்பம் செய்யும் போது தவறுகள் நிகழாதிருப்பதை தடுக்க இது உதவும் என கஸ்தூரி சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் இந்த விண்ணப்ப பாரத்தை பூர்த்தி செய்யும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமா கேட்டகரி. இந்த கேட்டகரி வந்து எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து விண்ணப்பிப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இ பண்டுவான் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இந்த இ பண்டுவான்ல ஷாரட் ஆம் அண்ட் ஷாரட் ஹாஸ் என்னென்ன காஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான இந்த ஷாரட் எல்லாமே அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஒரு ஒரு காஸையும் அப்ளை பண்ணணும். இந்த விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் வந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம். 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிஎஸ்என் பின் நம்பர் திறந்திருக்காது. ஒரு நாள் முன்னாடியே 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவங்க வந்து பிஎஸ்என்ல போயிட்டு பின் நம்பர் வாங்க. எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வை முடித்த மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆகியவற்றில் மேற்கல்வி தொடருவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடுற கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மார்ச் மாதம். இதற்கு குறைந்தது 5 ஏக்கள் மாணவர்கள் பெற்றிருப்பது அவசியம். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வந்து நீங்கள் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வெப்சைட்டுக்கு கீழே போயிட்டு அப்ளை பண்ணலாம். வருமானம் ஈட்டும் முன்பே கடனாளியாக நிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்படாமல் இருப்பதற்கு இந்திய மாணவர்கள் அரசாங்க உயர்கல்வி கழகங்களில் காணப்படும் கல்வி வாய்ப்புகளை விவேகமுடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவை வாய்ப்புகள் மட்டுமல்ல, நமது உரிமையும் கூட. கல்வி வழி அறிவு சார்ந்த சமூகம் உருவாக்க இன்றே புறப்படுவோம்.